ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் மக்களே, திஸ் இஸ் கனி. ஸோ இன்றைக்கி வந்து கேமிங்கில் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்க முடியாது, பட் வி ஆர் ஆன் ஒரு சோஷியல் வாக் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நாங்கள் வந்திருக்க இடம் ஸோ திஸ் இஸ் பூண்டி டேம். ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த 10 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த ஃபுல் டேம் இருக்குது. ஸோ இந்த டேம் பார்த்தீங்கன்னா சும்மா பெருசு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இந்த விலாகில் என்னென்ன இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸோ எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்குது. ஸோ லெட் மீ சீ எப்படி காட்டலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சைடு, ஃபுல்லாக அந்த வாட்டரோட ஸ்டோரேஜு ஃபுல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ ரைட் நவ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் தண்ணி. சொல்லுங்க, லெட் மீ ஸ்விட்ச் ஓவர் த கேமரா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பேசிக்லி தண்ணி கீழே குட்டியளவு தண்ணி தான் இருக்குது, குட்டியளவு தண்ணி. அண்டு பின்னாடி பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லாக்ஸ். ஒரு லாக் இதெல்லாம் ஒரு லாக் திறந்து விட்டாங்கன்னா ஸோ இந்த பக்கம் தண்ணி போகும். லைவ்லாம் ஸோ இதுதான் நம்ம காஸ்மோரா ரஸ்டி புல்லட். என்ன ரஸ்டி புல்லட் எங்கள் அண்ணன். ஸோ சும்மா ஒரு ஹவுட்டிங் மாதிரி வந்தோம். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் லாக் வில் பி, பார்ப்போம். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி பண்ணுறேன் என்ன பண்ணுறேன். ஸோ என் முடி வந்து ஆக்சுவலாக ஹெல்மெட் போட்டுருந்ததுனால லைட்டாக கொஞ்சம் ரொம்ப கொடுமையாக போயிடுச்சு. ஸோ இதுக்கு இந்த வியூஸை நான் திரும்பி காட்டுறேன் ஒரே சைட் போடுங்க. ஓ, இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து டேமோட லாக் சைடு. ஓகேவா, நான் அதாவது தண்ணிக்கு இந்த பக்கம் இருக்கும், அதாவது தண்ணி திறந்து விட்டால் நான் போகிற வழியாக தான் போகும் கிராமங்களுக்கெலாம். மொத்தம் இதே மாதிரி 16 லாக் இருக்குது இந்த டேம். இந்த டேமில் ஒரு லாக் எப்படி ஹோல்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல், இது மாதிரி ஃபுல்லாக அயன்ஸ் வச்சு. நான் அதை டீட்டெயிலாக ஒன்றும் அடுத்த ஒரு அது லெவல்ஸ்லாம் காட்டுறேன். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு சும்மா இந்த பக்கம் இருக்க வியூ இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் ஜூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே சாந்தமாக இருந்திருக்கும், ஆனால் இந்த ஒரு இடம் ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குன்னா அந்த ஒரு வால்வை மட்டும்தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லாக் பண்ணியிருக்க ஒரு வால். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழேருந்து பார்த்தோம்ல, இப்போ ஜூம் பண்ணல ஒரு இடம், அதுதான் இது. ஸோ நீங்கள் மேலேருந்து டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த லாக். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க லாக் இது தான். ஸோ எப்படி தண்ணியோட ஃபோர்ஸ் இருக்குன்னு காட்டுறேன் இது பார்த்தீங்கல்ல. ஸோ இது நான் டேம் மேலே நடந்து இந்த சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அந்த முன்னாடி பார்த்தீங்கல்ல ஜூம் பண்ண ஒரு வீடியோ எடுத்தல ஆக்ரோஷமாக இருது, அது இந்த இடம் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி, ஒரு என்ன இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் வாட்டரு, ஜாலியாக இருக்கும். நல்லா நீங்கள் உங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு ஒரு ஈவினிங் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். சீரியஸாக இதில் வந்து ஃபுல் ப்ரிகாஷனோட தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணது, ஸோ அந்த சென்டிமீட்டர் காட்டினல்ல அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 பார் கீழே இறக்கியிருக்காங்களா அந்த லாக்கு. ஸோ அது வந்து ஒரு இன்ச்சஸ் கணக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் போகிறது வந்து பக்கத்தில் இருக்க லாக்குடு இது வால்வு. இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, எவ்வளோ ஃபோர்ஸில் அந்த தண்ணி இப்போ இதில் பாருங்கள், இதில் ஒன்றே ஒன்று அது ஃபுல் லாக்குடு. ஸோ இந்த லாக் இதுக்கு முன்னாடி காட்டினது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே சொல்லுங்க. ஸோ அண்டில் தென் பாய் பாய் கைஸ். ஸோ எங்களோட எங்கள் ஃபேமிலியோட முடிந்தோடு லாகு பாய்.